சிமெண்ட் உற்பத்தியில் முக்கிய மூலப்பொருளாக விளங்கும் பெட்கோக் எனப்படும் கல்கரிக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை நீக்கி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டெல்லியில் காற்று மாசு அனுமதிக்கப்பட்ட அளவை விட பல மடங்கு அதிகரித்ததால் உத்தரப்பிரதேசம், ஹரியானா, ராஜஸ்தான் மாநிலங்களில் பெட்கோக் பயன்பாட்டிற்கு தடை விதித்து கடந்த அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனால் சிமெண்ட் தயாரிப்பில் முக்கிய மூலப்பொருளாக விளங்கும் பெட்கோக் எனப்படும் கல்கரியின் வரத்து தடைப்பட்டு சிமெண்ட் உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதையடுத்து 7 சிமெண்ட் உற்பத்தி நிறுவனங்கள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தன. இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் சிமெண்ட் உற்பத்தியாளர்கள் மூலப்பொருளாக கல்கரியை பயன்படுத்திக் கொள்ள உத்தரவிட்டுள்ளனர். பெட்ரோலிய சுத்திகரிப்பின் கடைசி பொருளாக பெட்கோக் எனப்படும் கல்கரி கிடைக்கிறது.